ஹே கைஸ், நான் தான் உங்க ஹவாக் மோகன். நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா வந்து எப்படிலாம் வந்து நம்மளோட மொபைல் பேட்டரியை வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம், அது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்போ தான் புதுசானா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கற ஒரு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போட போற வீடியோஸ்லாம் முன்னாள் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். வாங்கிருப்போம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கும் போது வந்து நம்ம வந்து ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து 8 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் போடணும், 8 மணி நேரம் நீங்கள் வந்து இப்போ ஈவினிங் வாங்கினா 8 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டு தான் அப்புறம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிலாம் அதுவும் கிடையாது. நான் வந்து எப்படின்னா வந்து ஒரு 50-60%லேருந்து வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அது 20 வரைக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த 50 கீழே ஒரு 60 கீழே இருந்ததுன்னா 60 மேலே இருந்தால் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அதுவே வந்து 60 இல்லைனா ஒரு 50 கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சார்ஜ் ஒரு எப்போவும் நான் ரொம்ப 8 மணிலாம் ஒன்றும் போட தேவையில்லை. வந்து எல்லாம் சொல்லுவாங்க, பட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பேட்டரி லைஃப் வந்து தாங்க அது 8 மணிலாம் வந்து ஸ்டார்டிங்லேயும் சார்ஜ் போட 100% வந்து உங்களுக்கு வந்து ஏறிட்டோம்னா நீங்கள் போகும் போல நார்மல் யூசேஜ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, நம்ம செகண்ட் டிப் வந்து எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம ஃபோன். நம்ம ஃபோனை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ஓவர் நைட்டில் வந்து சார்ஜிங் போடுவீங்க. சார்ஜ் இப்போ வந்து நைட் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு வந்து தூங்கிட்டு காலையிலாம் இதோ நான் ஒரு 10 மணி தான் எழுந்து போனால் ஒரு நைட் ஒரு 10 மணிக்கு நீங்கள் சார்ஜ் போட்டு காலையில் 10 மணி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபோன் பேட்டரி என்ன ஆகுது கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பேட்டரி லைஃப் வந்து சீக்கிரம் வந்து போயிடும். ஏன்னா வந்து இப்போ வந்து பேட்டரி லைஃப் சைக்கிள்ஸ் சொல்லிட்டு இருக்குது பேட்டரியோட சார்ஜிங். நீங்கள் வந்து இந்த சார்ஜ் போகிறது வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க அவசரமான என்றைக்காவது ஒருத்தர் வந்து நம்ம வந்து நைட்டில் வந்து சார்ஜ் பண்ணலாம். எப்பவும் போல வந்து எப்போவுமே நைட்டில் வந்து சார்ஜ் பண்ணுறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் தான் வந்து நான் சொல்லுவேன். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ வந்து நைட்டில் வந்து சார்ஜிங் பண்ணதை தவிர்க்கலாம், அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு தான் சேஃப். டிப் நம்பர் 3, நம்ம வந்து தேர்ட் டிப்பில் வந்து எதை பற்றி வந்து போட்ட போகிறோம்னா வந்து நீங்கள் வந்து சார்ஜிங்கோட லைஃப் சைக்கிள்ஸ்னு ஒன்று தனியாக இருக்குது. லைஃப் சைக்கிள்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 800 லைஃப் சைக்கிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800ல் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஒரு ஒன் டைம் தான் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் போடுறீங்க 100 டே இருக்குது. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறீங்க ஒரு 20 வந்தோடனே திருப்பி வந்து 100 சார்ஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரொட்டீனாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சார்ஜ் சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 700 இல்லை 800 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போகும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 50 இருக்குது திருப்பியும் வந்து நான் சார்ஜ் போடுறேன், 100 திருப்பி ஒரு 60 வந்து திருப்பி நான் சார்ஜ் போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அது அப்படியே வந்து உங்களுக்கு பாதியாக குறைஞ்சி நீங்கள் வந்து 400 டைம்ஸ் வந்து தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து என்னடா ஃபோன் வேஸ்ட் ஆகும், ஏன்னா ஃபோன்லாம் வேஸ்ட் ஆகாது உங்கள் பேட்டரி போயிடும். அதுவும் நீங்கள் வேறு பேட்டரியாக சேஞ்ச் பண்ணோம், சேஞ்ச் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த் இருக்காது. ஸோ வந்து பேட்டரி உபயோகத்துக்கான சான்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது இதனால தான். டிப் நம்பர் 4, நம்ம 4th பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் அதிகமாக வரும். எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ஃபஸ்ட் வந்து ஷேரிட்லேருந்து எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் வரும், அதை யூசிபிஎஸ் வந்து எக்கச்சக்கமாக வரும். அதாவது இப்போ வந்து மொபைல் ஆப்ஸ்லேருந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கும்போது ப்ரீ இன்ஸ்டால்டாகவே இருக்குது. நீங்கள் வந்து மொபைல் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை ஒன்று வந்து நான் இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து உங்களோட செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டோன்னா வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணினா வந்து ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து வரும். அந்த ஆப்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. நீங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர தேவையில்லையோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தொட்டிங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆன் ஆஃப் இருக்கும். அந்த ஆன் ஆஃப் வந்து தொட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக. நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து வராது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு எந்த ஒரு விதமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து அந்த மொபைலில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சேராது. நம்ம இந்த 5th பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபோன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க வந்து சில பல செக்யூரிட்டி க்ளீன் மாஸ்டர்ஸ் ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து நிறைய ஆப் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுற மூலிமா வந்து உங்கள் ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பீட் ஆகும்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோன் வந்து இன்னும் ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப வந்து நல்லது.
ஏன்னா வந்து இப்போ வந்து ப்ரீஇன்ஸ்டாலாகவே உங்கள் மொபைலில் இருக்கும், செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும், அப்புறம் வந்து சிஸ்டம் சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நீங்கள் ஸ்டோரேஜ்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம், வைரஸ் இருக்கான்னு பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து நெவர் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது, அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு அந்த அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ லாஸ்ட் வந்தாச்சு. கண்டிப்பாக லாஸ்ட் வந்து ஃபைவ் டிப்ஸ் வந்து பார்த்தோம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போனஸ் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனுக்குள்ள வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எப்படி எனேபிள் பண்ணோன்னா, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி எனேபிள் பண்ணோன்னா, உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிருந்தால் அபவுட் ஃபோன் வரும், ஸ்க்ரோல் பண்ணிட்டு அபவுட் ஃபோன் வந்து தொட்டிங்கன்னா கீழே வந்து பில்ட் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பில்ட் நம்பர் வந்து செவன் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக டேப் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து யூஆர்இன் டெவலப்பர் மோட் ஆப்ஷன் சொல்லிட்டு வந்து வரும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா வந்து கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். வந்து ஆஃப் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டு கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு டாப்பிக்கில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து டர்ன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் நடக்கிற ரன்னிங் ப்ராசஸ் வந்து எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து எத்தனை நடக்கலாம் சொல்லிட்டு வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா அட்மோஸ்ட் ஒன் ப்ராசஸ் இல்லைனா டூ ஸ்டாண்டர்ட் லிமிட்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து நம்ம என்ன பண்ணோம், நோ ப்ராசஸ் பேக்ரவுண்ட், நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா வந்து சார்ஜ் இருக்கும். பிரைட்னஸ் வந்து நீங்கள் வந்து ஆட்டோ பிரைட்னஸில் வந்து வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நார்மலாக நீங்களே வெளியே போகும்போது வரும்போது தான் வந்து நீங்களே நார்மலாக பிரைட்னஸ் ஸ்லைட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா வந்து நான் வந்து பிரைட்னஸ் ஆட்டோ பிரைட்னஸ் வைக்க வேணான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது வந்து சென்சார் வந்து யூஸ் பண்ணி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இருட்டாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இருட் ஆக ஆக அதுக்கும் வந்து சென்சாரை வந்து சென்சார் வந்து ரன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வெளிச்சமான இடத்துக்கு சூரிய வெளிச்சத்தில் படுற மாதிரி வந்து சென்சார் பட்டுதுன்னா ஃபோனு பிரைட்னஸ் வந்து அதிகமாகும். இது வந்து இருட்டாகிற இடத்துல பண்ணால் கம்மியாகும். அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே அடிப்படும். ஸோ வந்து பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணினா வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட பேட்டரி லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணால் தட்டி விட்ருங்க, பிடிங்களா டிஸ்லைக் பண்ணால் தட்டி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்துருந்தா இருக்கீங்க, கீழே சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். பாய்.